அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஜித் எந்த ஒரு பிரச்சனைக்கும் நல்ல தீர்வை தருவது இந்த கல்லுப்பு அதாவது கெட்ட சக்தி நம்மிடம் நெருங்காமல் இருக்க வேண்டும் என்றாலும் நம் வீட்டிற்குள் எதிர்மறை ஆற்றல் விலக வேண்டும் என்றாலும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அழிய வேண்டும் என்றாலும் கண் திருஷ்டி கழிக்க வேண்டும் என்றாலும் சரி இப்படி பல வகையான நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படும் இந்த உப்பை தவறான முறையில் யாரும் பயன்படுத்திவிடக் கூடாது அப்படி தவறான முறையில் பயன்படுத்திவிட்டால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையானது இருக்கும் நிலைமையை விட இரண்டு மடங்கு அதிகரிக்கும் பெரிய அளவில் பூதாகாரமாக வெடித்துவிடும் என்று சொல்லப்பட்டுள்ளது நீங்கள் செய்யும் சின்ன சின்ன தவறுகள் பெரிய விளைவுகளை ஏற்படுத்திவிடும் உப்பை வைத்து செய்யக்கூடாத தவறு என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் வீடு துடைக்கும் போது அந்த தண்ணீரில் நீங்கள் கலக்கும் மருந்தோடு ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பையும் சேர்த்து வீடு துவைத்தால் வீட்டில் இருக்கும் கெட்ட ஆற்றல் வெளியேறிவிடும் என்பது உண்மைதான் ஆனால் ஞாயிற்றுக்கிழமையன்று வீட்டை துடைக்கும் போது கல்லுப்பு போட்டு துடைக்கவே கூடாது அப்படி செய்யும் பட்சத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலானது அதிகரிக்கப்பட்டு வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் இரட்டிப்பாகி வீட்டில் இருக்கும் நிம்மதி முழுமையாக குறைந்துவிடும் இதை எத்தனை பேர் நம்புகிறார்கள் என்பது தெரியவில்லை பல பேர் பனிச்சுமை காரணமாக தான் வீடு துடைக்கும் பழக்கத்தை வைத்திருப்பார்கள் அவர்கள் இந்த தவறை செய்யும் பட்சத்தில் அவர்களது வீட்டில் பிரச்சனை கட்டாயமாக அதிகரிக்கும் வீட்டில் ஆண்மகனின் வேலை போகவும் வாய்ப்புண்டு இது பலரின் அனுபவம் உண்மையும் கூட இரண்டாவதாக கல்லுப்பை தண்ணீரில் போட்டு குளிப்பது மிகவும் நல்லது நம் உடம்பில் இருக்கும் கெட்ட சக்திகள் அனைத்தும் வெளியேறிவிடும் என்ற உண்மை பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரிந்து கொள்ளுங்கள் பல பேர் ஞாயிற்றுக்கிழமைகளில் தலைக்கு குளிக்கும் பழக்கத்தை வைத்திருப்பார்கள் ஞாயிற்றுக்கிழமை தலைக்கு குளிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் இருந்தால் நீங்கள் குளிக்கும் தண்ணீரில் இந்த கல்லுப்பை கலந்து தயவு செய்து குளிக்க வேண்டாம் இதனால் மன ரீதியான பிரச்சினைகள் உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்தில் மன இஷ்டங்களும் பொருத்தங்களும் நிறைவேறாமல் போகும் உற்றார் உறவினர்களிடையே பகையையும் உருவாக்கும் உடல் ரீதியான பிரச்சனையும் அதிகரிக்கும் என்று இதில் குறிப்பாக சொல்லப்படுகிறது உங்களுடைய வீட்டில் சிறிய கிண்ணத்தில் கல்லுப்பை போட்டு மூளை முடுக்களில் ஆங்காங்கே வைப்பது நல்லது ஒரு கண்ணாடி டம்ளரில் கல்லுப்பு போட்டு தண்ணீர் ஊற்றி கரைத்து குளியலறையில் வைப்பார்கள் வீட்டின் கட்டிலுக்கு அடியில் வைப்பார்கள் கதவுக்கு பின்னால் வைப்பார்கள் இதிலும் எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் அந்த உப்பு அழுக்கு படிந்த நிலையில் இருந்தாலோ அல்லது கண்ணாடி டம்ளர் வைத்திருக்கும் தண்ணீர் நிறம் மாறி இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் கவனிக்காமல் பழைய உப்பை எடுத்து கொட்டாமல் பழைய தண்ணீரை கீழே ஊற்றாமல் அப்படியே விட்டுவிட்டீர்களானால் எதிர்மறையாற்றல் திரும்பவும் உங்களை இரண்டு மடங்காக சக்தியுடன் உங்களை வந்து உங்களுடன் தங்கும் என்று சொல்லப்படுகிறது உப்பை வைத்து பரிகாரம் செய்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை ஆனால் தவறில்லாமல் பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்பதை மறக்க வேண்டாம் பரிகாரங்கள் அனைத்தும் நமக்கு நன்மை தருவதற்காக தான் சொல்லப்பட்டுள்ளது அதை யாரும் எக்காரணத்தை கொண்டும் தவறாக பிரயோகப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பதிவை உங்களுக்கு நான் பதிவிடுகிறேன் கண்டிப்பாக இந்த தகவல் யாராவது ஒருவருக்கு கண்டிப்பாக உதவி இருக்கும் என நான் நம்புகிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் பெறுவதற்காக கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் மேலும் ஒரு நல்ல தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி